மேடம் ஒரு கண் கலங்க வைத்த ஒரு கால் உங்களுக்கு அந்த கால பத்தி நம்ம நேரில் சொல்லணும் ஃபர்ஸ்ட் தடவை அவ கிட்ட பேசுற அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப நெகிழ்ந்து பேசுனா அவ பேச பேச எனக்கு கண்ணீரா ஊத்துது கண்ணியன் காலு கீழே கிடந்து கூட தான் நீ பார்த்துட்டு இருக்கணும்னு பார்க்க வைக்கிறா அந்த காளி அந்த சிவபெருமான் நெஞ்சுல கால வச்சிருக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அப்பாவ அந்த ஆங்காரமா ஆடிட்டு இருக்கிற வணியில சிவபெருமான் வந்து எனக்கு பேச நான் அப்படியே கண்ணீரா ஊத்து அதே மாதிரி ரெண்டாவது பூஜை மேடம் யாகம் வந்து வெள்ளிக்கிழமை நடக்குது புதன்கிழமை தான் நாங்க அனௌன்ஸே பண்றோம் மதுரையிலேருந்து இருந்து ஒருத்தவங்க கால் பண்றாங்க நானும் யாகத்துக்கு வரலான் இருக்கேன் காங்க நான் என்ன வாங்கிட்டு அப்போ நாட்டு மருந்து கடையில் வாங்க வேண்டிய லிஸ்ட்டை அனுப்பிட்டு பார்த்துட்டு ஒரு அம்மா சொல்லி அவங்க கண்ணு கலங்கி எங்கிட்ட பேசினாங்க யாகம் எல்லாம் முடிய விட்டு கொஞ்சம் ஃப்ரீயான உடனே வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க அப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு எண்ணம் தோணுச்சு மாசத்துக்கு ஒரு நாள் பாரகி பக்தர்கள் எல்லாரையும் பார்க்கணும் போயிருக்காங்க இதுல பெரிய மிராக்கள் இன்னொன்னு நடந்துச்சு இந்த வசந்த பஞ்ச நவராத்திரிக்கு நம்ம கடைக்கு வந்திருந்தாரு எனக்கு இங்க இருந்து முதுகு ஃபுல்லா ஒரு பிடிப்பு ஒண்ணு இருக்கும் ஃபுல்லா யாகத்துல அவர் உட்கார்ந்து இருந்தாரு கடைசியா யாகத்துல என்ன நடந்ததுன்னா ஆன்மீகம் சாமி கும்பிடுறேன்ற பேரில் குழப்பமே வேண்டாம் தெளிவாக இருங்க சாமிக்கு இது வைக்கணுமா அது வைக்கலைன்னா போச்சுக்குமா நான் வெளியூருக்கு போகிறேன் அந்நேரம் சாமிக்கு என்ன பண்ணும் எங்கள் உலகத்தையே காப்பாற்றுற சாமிக்கு நம்ம வெளியூருக்கு போகிறோம்னு தெரியாதா முன்னோர்கள் வந்து நாலு நவராத்திரி கொண்டாடி இருக்காங்க சார் இந்த வசந்த நவராத்திரி வந்து எல்லாத்துக்கும் ஹெட்டு தலைவியான லலிதாம்பிகைக்காக கொண்டாடுறது வசதியான வாழ்க்க வரும் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் காலையில் யோசிச்சுட்டே இருக்கிறேன் டக்குன்னு ஃபோன் எடுத்தேன் சுருமிகிக்கு கால் பண்ணேன் ஏழு பேர் வரணும் அந்த ஏழு பேருக்கும் நான் பாத பூஜை பண்ணணும் பாத பூஜை நடக்கும்போது ஒரு குட்டி பண்ணி எனக்கும் நீங்க லெக் வாஷ் பண்ணணும் அப்படின்னு பாலா வந்து கேட்கறதா நினைக்கிறேன் அந்த குழந்தை எந்த எந்தவித சிலுமிஷமும் பண்ணாம சுகமே சொல்லுங்க மேடம் சுகமே சொல்லுங்க வணக்கம் மேடம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நிறைய ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க குறிப்பாக வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் இருந்து புத்த பிச்சு வந்திருந்தார் நம்ம கடைக்கு அந்த வீடியோ நிறைய வைரல் ஆகி போச்சு மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம் எனக்கு வந்து அம்மா அப்பகள் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் கஷ்டத்துல இது ஒரு நம்பிக்கையும் நிச்சயமா நிச்சயமா மேடம் அதே மாதிரி உங்க நேரத்துல இங்க வந்து இன்டர்வியூ குடுக்க வந்ததுக்கு அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் எனக்கு தெரியும் பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாக்குற நேரில் தெரியுமா தெரியல எனக்கு தெரியும் இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் மேடம் ஒரு கலங்க வைத்த ஒரு கால் வந்துச்சுல உங்களுக்கு ஒரு நாள் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் நம்ம நேரிட்டு பேசலாம்னு சொன்னேன் அந்த காலை பத்தி நம்ம நேரில் சொல்லுவோம் மேடம் நம்ம பேட்டி பார்த்து தான் சார் நம்மளோட பேட்டியில் வந்து போன பதிவில் சொல்லியிருப்பேன் ஒரு பெண்ணுன்றவை விரதம்ன்ற பேரில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தப்பாக பண்ணுறோம் அதனால் வரக்கூடிய குழப்பத்துக்கு சாமி காரணம்னு சாமி மேலே பழி போடுறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன் ஸோ அதை கேட்டுட்டு இருந்து நிர்மலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கால் பண்ணாங்க ஃபஸ்ட்டு தடவை கிட்ட பேசுகிறேன் அந்த பொண்ணு பேசுகிறேன் சின்ன பொண்ணு தான் பேச ஆரம்பித்த உடனே ரொம்ப நெகிழ்ந்து பேசுனா அவள் பேச பேச எனக்கு கண்ணீராக ஊத்துது ஆனால் சொல்லு என்கிட்ட பேசி அழுதவங்க நிறையா பேர் இருக்காங்கம்மா ஆனால் என்னையை அழ வச்சுட்ட நீ அப்படின்னு அந்த பதிவு பார்த்தேங்க்கா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அம்பாள் எப்படி வந்து கலப்பையை எடுத்து நிலத்தை பழுது பார்க்குறாளோ அது மாதிரி உங்களோட வாக்கில் உட்காந்து மன மனுஷங்களோட அவளை கும்பிட்றவங்களோட மனசில் இருக்கிற பழுதுகளை பழுது பார்க்குறா அதை அது நீங்கள் சொல்லும்போது நான் தான் விற்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கக்கா உங்களுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் தயக்கம் இருக்கிறத நான் உணர்கிறேன் ஆனால் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேங்க்கா என்னைய மாதிரி ஒரு பத்து பேர் நூறு பேர் நீங்கள் உங்களோட வேயை வந்து கரெக்டுன்னு சொல்லுவோங்க உண்மையிலே அது உண்மையிலேயே அது கரெக்டான வார்த்தை குழப்பிக்கவே வேண்டாம் நமக்குள்ளே எந்த தயக்கமும் வேண்டாம் அம்பால் வந்து விரதம் இருந்தாதான் அப்படின்றத தாண்டி நீங்கள் சொன்னீங்க அது வந்து எனக்கு மனசுக்குள்ளே நின்னது அப்படின்னு சொல்லிட்டு அவள் உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னான் என்ன சொன்னான்னா காளியை சொன்னான் காளி எப்படி அவள் அங்காரமாக ஆடுறா சிவனை காலில் மிதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கூட அந்த கண்ணோட கண்ணை நோக்கி சிவனை தான் பார்த்துட்டு இருக்கா நீ என் காலு கீழே கிடந்து கூட என்னையதான் நீ பார்த்துட்டு இருக்கணும்னு பார்க்க வைக்கிறா இது பேர் அன்புதானக்கா அப்படின்னா எனக்கு நான் இந்த பார்வையில பார்த்ததில்லை அந்த காளி அந்த சிவபெருமான் நெஞ்சில காலை வச்சிருக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அம்பாள் வந்து அசுரனை வதைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க அங்காரமாகி நிக்கிறா அவ அசுரவதமும் முடிஞ்சிருச்சு அப்படியும் ஆத்திரம் அடங்கலை அப்ப என்ன பண்ணா அந்த ஆத்திரம் அடங்கும்னு எல்லாம் ஏதேதோ பண்ணி பாக்குறாங்க முடியல அப்ப அவ அந்த ஆங்காரமா ஆடிட்டு இருக்கிற வழியில சிவபெருமான் வந்து படுத்துடுறாரு இதுக்கு மேல வேற வழி இல்லைன்னு படுத்துடுறாரு படுத்த உடனே வந்து அவ ஆடிட்டு வர்றவ காலை சிவபெருமான் மேல வைக்கிற அதுதான் உண்மையான கதை ஆனா இவளோட பார்வை அந்த காலை பார்த்தோன்ன ஐயோ நான் இவர் மேலே காலை வச்சுட்டேனான்னு அதுக்கப்புறமா தன்னிலை அந்த ஒரு செகண்ட்ல திரும்பி அவ வந்து உணர்ந்து சுய அந்த தன்னை கண்ட்ரோல் பண்ணி அடங்குறா அப்படின்றது தான் ஆனால் இந்த பெண்ணோட பார்வை அந்த பேரன்பை காதலை வெளிப்படுத்துறதா இருந்துச்சு புருஷன்னா நீ என் காலுக்குள்ள கிடந்தாலோ அதாவது அவளோட உணர்வுகளை மதிக்காம இல்லை அந்த காதலை நான் கேட்ட எனக்கு அவ பேச பேச நான் அப்படியே கண்ணீரா ஊத்துச்சு அப்படி ஒரு விஷயம் அது மாதிரி நீங்க தைரியமா நிறைய விஷயங்கள் பேசுங்கக்கா உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது அதை நானும் உணர்கிறேன் அந்த தயக்கத்தை நீங்கள் விடணும் எங்களை மாதிரி பெண்களுக்கு நீங்கள் நிறையா பேசணும்னு சொல்லி ஸோ நான் இன்றைக்கும் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தான்னா அதுக்கு வந்து உடனே வாய்ஸ் நோட் போடுவார் நல்லா படிச்ச பொண்ணு ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாள் சமீபத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்னால் கால் ஃப்ராக்சர் ஆகி வீட்டில் இருக்கிறாள் இருந்தாலும் அவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் அதாவது நம்மளை விட சின்ன பசங்க எனக்கு பெரிய விஷயமா நான் தோன்றது என்னன்னா ஆன்மீகம் சாமி கும்பிடுறேன்ற பேரில் குழப்பமே வேண்டாம் தெளிவாக இருங்க சாமிக்கு இது வைக்கணுமா அது வைக்கலன்னா கோச்சுக்குமா நான் வெளியூருக்கு போறேன் அந்நேரம் சாமிக்கு என்ன பண்ணும் எங்க உலகத்தையே காப்பாத்துற சாமிக்கு நம்ம வெளியூருக்கு போறோம்னு தெரியாதா இதெல்லாம் அந்த சின்ன சின்ன விஷயங்களை இது எப்படி ஆயிடுதுன்னா மனுஷன மாதிரியே சாமியை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் சாமிய பரம்பொருளா அது வந்து எல்லாத்தையும் கடந்த சக்தியா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதை விட்டு வெளியில வருவோம் அதுதான் நானும் அவளும் பேசின விஷயம் உண்மை மேடம் நிறைய பேர் சொல்றாங்களே நீ வார வீட்டுல வச்சிருந்தா வெளியூர் போறப்ப சாப்பாடு வச்சுட்டு தான் போகணும் அதாவது குண்டான விஷயங்களை பண்ணிட்டு தான் போகணும் உங்களால் வெளியூருக்கே போக முடியாது வராய சில வீட்டில் வச்சிங்கன்னா அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதை நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அது ரொம்ப அருமையான விஷயம் ஆனால் நீங்கள் வெளியூர் போனால் கூட வாராய வீட்டில் இருந்துக்கூட அது தெரியும் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கணும்னு இல்லை நான் வெளியூர் போறேன்னு வச்சுக்கோங்க சார் அப்போ நான் என்ன சொல்லிட்டு போவேன்னா அம்மா நான் போயிட்டு வர்றேன் பத்திரமா திரும்ப வந்து ஏன்னா நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம் ஸோ அப்போ பண்ணும்போது நான் பத்திரமா திரும்ப வந்து உன்னை பார்க்கணும் நம்ம வீடும் உன்னை பார்த்துக்கோ என் கூடையும் நீயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன் ஸோ இதில் எனக்கு எந்த நெருடலும் இல்லை எந்த நெருடலும் இல்லை நம்ம அம்பால எவ்வளோ கொண்டாடுறோன்னு தெரியும் கடையில் பஞ்சமிக்கு மட்டும்தான் அவளுக்கு விதவிதமான பிரசாதம் வைக்கிறோம் மற்றபடி கஸ்டமர் யாராவது ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க லட்டு வைப்பாங்க அல்லது ஒரு சில நாள் திடீர்னு ஒருத்தர் சில பேர் வந்து படையல் போடுவாங்க அதெல்லாம் அவங்க விருப்ப பேர்லாம் நடக்குது ஆனா நம்ம கடையில தினமும் விளக்கேற்றி ஒரு சின்ன சொம்புல பால் வைப்போம் அம்பாளுக்கு இதுதான் நாங்க அவளுக்கு பண்ற நைவேத்தியம் அம்பாள் வந்து அவாதான் நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம சோறு போடுறோம்ன்ற மைண்ட் செட்டுக்கு போகவே வேண்டாம் நிச்சயமா நிச்சயமா அதே மாதிரி ரெண்டாவது பூஜை ஒன்று நினைச்சு மேடம் நம்ம இப்போ சிறப்பாக ரெண்டாவது பூஜை அதில் என்ன அதிசயங்கள் நடந்துச்சு மேடம் சார் அது பெரிய மிராக்கள் சார் அன்னைக்கு வந்து பஞ்சமி அன்னைக்கு ஈவினிங் வந்து பஞ்சமி ஆரம்பிக்குது காலையில் நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து யாகம் நடத்துகிறோம் யாகம் வந்து வெள்ளிக்கிழமை நடக்குது புதன்கிழமை தான் நாங்கள் அனௌன்ஸே பண்ணுறோம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அனௌன்ஸ் பண்ணிட்டு புதன்கிழமை நம்ம இன்ஸ்டாவிலையே யூடியூப்லலாம் ஒரு வீடியோ போட்டோம் அப்புறம் உங்களுக்கு கூட நான் அனுப்பிச்சேன் இவ்வளோ தான் நான் பண்ணது ஒரே நாள் அது ஒரு உத்தரவு மாதிரி தான் ஆச்சு இந்த வெள்ளிக்கிழமை யாகம் நடக்கணும் அப்படின்னுட்டு ஸோ அது எதனால் அப்படின்றத நான் அப்புறமா ரியலைஸ் பண்ணேன் அதே காஞ்சிபுரத்துக்கு நான் வெள்ளி வெள்ளிக்கிழமை தான் போய்கிட்டு இருப்பேன் அது அதை அதே மாதிரியே அந்த வெள்ளிக்கிழமையே அங்கே ஒரு யாகம் நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமா அதுக்கான முன்னேற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு நாள் தான் இருக்கு அப்படின்ன என்ன ஆச்சுன்னா லிஸ்ட வந்து மூணா பிரிச்சோம் ஒன்று காஞ்சிபுரத்துல வாங்க வேண்டியது யாகம் நடத்துறதுக்கு முதல்ல பேசிக்கா காஞ்சிபுரத்துல வாங்க வேண்டியது கடையில இருந்து எடுத்துட்டு போக வேண்டியது கோயம்பேடு மார்க்கெட்ல வாங்க வேண்டியது நாட்டு மருந்து கடையில் வாங்க வேண்டியது லிஸ்ட்டை பிரித்தோம் பிரிச்சோம் லிஸ்ட் தான் வச்சிருக்கோம் இங்க நடந்த மாதிரியே தான் கால் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி மதுரையிலேருந்து இருந்து ஒருத்தவங்க கால் பண்றாங்க கால் பண்ணி அக்கா நானும் யாகத்துக்கு இருக்கேன் நாங்கள் நான் என்ன வாங்கிட்டு வரட்டோன்னாங்க அப்போ நாட்டு மருந்து கடையில் வாங்க வேண்டிய லிஸ்ட்டை அனுப்பிட்டாம்மா அம்மா இதில் என்ன வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள் மிச்சத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன் லிஸ்ட்டை பார்த்துட்டு அக்கா மொத்த ஜாமான் நான் தான் வாங்க அதே மாதிரி இங்கே அரும்பாக்கத்தில் என் ஃப்ரெண்டு அவங்க அவங்க கால் பண்ணாங்க அவங்க கால் பண்ணி ராஜிமா நான் என்ன பண்ணட்டோன்னாங்க இல்லைம்மா எனக்கு இந்த கோயம்பேட்டில் பழங்கள் வாங்க வேண்டிய விஷயம்தான் இருக்குன்னு அதுவும் முதல் நாள் வந்துச்சு இப்படி அதாவது டைம் இல்லை இல்லை மொத்தமாக யார் செய்வாங்களோ கிட்டே போயிடுச்சு அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு போய் நான் நிற்கிறேன் அந்த இடம் எல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி தொடக்க சொல்லிவிட்டு தனியாகலாம் போய்ட்டு அம்பாள் விக்கிரகம் எடுத்துகிட்டு போனேன் போய் தனியாக நிற்கிறோமே அப்படின்னு நினச்சிட்ருக்குறேன் க்ளீன் பண்ணிட்டாங்க எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு லைட் இதெல்லாம் கொண்டு வந்து கட்டிகிட்ருக்காங்க அது என்னவோ தெரில தனியாக நிற்கிறோன்னு ஒரு ஏக்கம் ஒரு மனசில் ஒரு வலிக்குது ஏன் நான் பசங்களை எவனையாவது கூட கூப்பிட்டு வந்துருக்கலாமே இப்படி அந்த ஒரு செங்கலெல்லாம் உள்ளே எடுத்து எடுக்கணும் ஆள் இல்லையேன்னு யோசிச்சிட்ருக்கிறேன் அந்த அம்மா திடீர்னு கட்டப்பையோடு உள்ளே வர்றாங்க வர்றவங்க என் பேர் தேவிம்மா அப்படின்னாங்க வணக்கம்மா அப்படின்னு நான் பதிவு பார்த்தேன் அதனால் வந்தம்மான்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நான் வருவேன் இருந்தாலும் எனக்கு இன்றைக்கே வரணும்னு தோணுச்சுன்னு சொல்லிவிட்டு வந்து கட்டுப்பையில் யாகத்துக்கான ஜாமலாம் கொடுத்துட்டு கையில் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது என்னவோ தெரில எனக்கு அந்த ரூபாயை செலவழிக்கவே மனசு வரல நான் அதை அப்படியே தனியாக எடுத்து வந்து வச்சிட்டேன் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் காலையிலுமே சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஒரு ஐம்பது பேருக்கு வெளியூர்லேருந்து வந்தாங்க அப்படின்னா ஆனால் ரெண்டு நாளில் எனக்கு ஒன்றும் பெருசாக தோணலை எவ்வளவு பேர் வருவாங்க என்னன்னு தெரியல அப்படின்ட்டு முந்நூறு பேருக்கு அரேஞ்ச் பண்ணோம் வந்தது வந்து எழுநூறு எட்நூறு பேர் அந்த ஒரு நாள் பதிவுக்கு ஒரே நாள் தான் வந்து அது போயிருக்கு ஒரே நாள்ல இவ்வளவு பேர் வந்து ரீச் ஆயிருக்காங்க எங்க இருந்து எல்லாம் திண்டுக்கல் திருப்பூர் கும்பகோணம் திருவண்ணாமலை பாண்டிச்சேரி செங்கல்பட்டு விருத்தாச்சலம் இங்க இருந்தெல்லாம் ஆட்கள் வந்திருந்தாங்க எங்களுக்கு பெரிய மிராக்களாக இருந்தது ஆனால் எனக்கு அங்கே வந்து ஒரு அம்மா சொல்லி அவங்க கண்ணு கலங்கி எங்கிட்ட பேசினாங்க யாகம்லாம் முடிய விட்டு கொஞ்சம் ஃப்ரீயான உடனே வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு அம்மா நீங்கள் உங்கள் பதிவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் விளக்கடையில் யாகம் நடத்தும் போது வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்புறம் நீங்கள் குருஜி குருஜின்னு வீங்க அவரை பார்க்கணுன்னு ஆனால் அதெல்லாம் என்னால் எங்கேயுமே நகல முடியாத பிடிக்கிருக்கு நான் ஏமா நீ என்னையை தேடி வரமாட்டியாமான்னு நான் சீரியஸாக நான் அம்மாவை பார்த்து கேட்டேன் மறுநாள் உங்கள் பதிவு வருது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ வரைக்கும் நம்ப முடியல இங்கே தான் நடக்குதா நீங்கள் தான் இங்கே வந்திருக்கீங்களான்னு அப்படின்னா அவங்க நெகிழ்ந்து போய் பேசினாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் நினைக்கலாம் அப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு எண்ணம் தோணுச்சு என்ன தோணுச்சுன்னா மாதத்துக்கு ஒரு நாள் நம்மளுக்கு வாழ்க்கை முழுக்க நம்ம பிஸியாக தான் இருக்க போகிறோம் மாசத்துல ஒரு நாள் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லையும் போய் யாகம் நடத்தணும் பாரகி பக்தர்கள் எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்ற வந்து ஆசைய கொடுத்தது எண்ணத்தை கொடுத்தது ஏன்னா நிறைய விஷயங்கள் நாம நமக்காக செஞ்சிக்கிறோம் ஆனா இந்த யாகம் நடத்தும் போது ஒவ்வொருத்தரும் எவ்வளோன்னு வந்து போயிருக்காங்க நிறைய பேரை பாக்குறோம் இல்லையா ஒரு நம்பிக்கையை கொடுக்குற இடமா இருக்கு இதுல பெரிய மிராக்கள் என்னன்னு நடந்துச்சு சார் அவர் இருக்கிறது ஆவணியில் வந்தவ அன்பர் ஒருத்தர் இருக்கிறது ஆவணியில் நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு ரொம்ப டீசெண்டாக நல்லா இருந்தார் வந்துட்டு அக்கா நான் இந்த யாகத்துக்கு எப்படியாவது வந்துடணுன்னு வந்தேங்கக்கா இருக்க ஆனால் நம்ம கடை விளக்கடையில் நடந்த யாகத்துக்கு அவர் வரலை ஆனால் நம்மளோட பதிவெல்லாம் பார்ப்பாராம் வந்து அங்கே நின்று பையன் அந்த அவங்க குட்டி பையன் ஒரு சிக்ஸ்த்தோ செவன்த்தோ படிக்கிறான் அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா வீடியோ காலில் அத்தை இருக்காங்க பாருன்னு சொல்லி வீடியோ காலில் காமிச்சிட்டு அங்கே வந்து அம்பால் வச்சு நாங்கள் இது யாகம் நடத்தும் போது ஒரு நூற்றி எட்டு வராகி வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் ஏன்னா வர்றவங்க நம்ம விளக்கடைக்காரங்க அவங்க அங்கே கேட்டு விக்கிரகம் கொடுக்கலன்னா அது நல்லா இருக்காதுன்றதுக்காக திரும்ப வந்து அங்கே வச்சிருந்தோம் அந்த யாகத்தை வச்ச விக்கிரகத்தையும் வந்து எல்லாருக்குமே சேலும் பண்ணோம் ஸோ அதனால அவர் அதில் ஒரு விக்கிரகம் வாங்கி நான் அத்தைகிட்ட விக்கிரகம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட விழுந்து கும்பிட்டு பக்தியோடு வாங்கிட்டு போகிறாரு அவரு இப்போ இந்த வசந்த பஞ்ச நவராத்திரிக்கு நம்ம கடைக்கு வந்திருந்தாரு வந்தவர் அக்கா நான் பெரிய மிராக்கள் காணாங்க என்ன அப்படி என்ன நடந்ததுன்னு கவனமாக கேட்டேன் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு நீங்கள் நீங்கள் அன்னைக்கு என்னைய கவனிச்சிங்களான்னு தெரியாதுக்கா இப்படி கழுத்து திருப்ப முடியாதுக்கா இப்படி திருப்ப முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்புற மாதிரி இருக்கும் எனக்கு இங்கேருந்து இருந்து ஃபுல்லாக ஒரு பிடிப்பு ஒன்று இருக்கும் பிடிச்சுட்டே இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லா யாகத்தில் அவர் உட்காந்துருந்தார் கடைசியாக யாகத்துல என்ன நடந்ததுன்னா இந்த பச்சையா இருக்கக்கூடிய விஷயங்கள் அருகம்புல்லு அப்புறம் வில்வம் துளசி எல்லாத்தையும் குருஜி கடைசியா வச்சாங்க அது யாகதி பட்டோன்ன உங்களுக்கு அந்த பச்சைப்பட்டவன நல்லா புகையும் இல்லையா புகை பயங்கரமான புகை இவர் ஆனால் அங் அங்கே எல்லாம் அங்கே இருந்து வெளியில் எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் எல்லாம் வெளில வந்துட்டோம் அந்தளவுக்கு போக எல்லாம் வெளில வந்து உட்காந்துருக்குறோம் அப்புறமும் கொஞ்சம் நிதானமாக விட்டு இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புனாங்க காலையில ஆக ஆரம்பிக்கும் போது கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு ஏற்பாடு பண்ணவர் அங்கே உள்ள ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏம்மா முந்நூறு பேருக்கு சாப்பாடு சொல்லியிருக்கீங்களே வரலேன்னா வருவாங்களாமான்னாரு எழுநூறு எட்நூறு பேர் வந்தாங்க சாப்பாடு எல்லாம் காலி சாப்பிட்டு தான் கிளம்பியிருக்காரு இந்த தம்பியும் கிளம்புனவர் பஸ்ல தான் வந்திருக்காரு பஸ்ஸில் வந்து கோயம்பேட்டில் இறங்கின உடனே அப்படி ஒரு வாமிட்டாக பயங்கரமான வாந்தியா அம்மா நான் வேற எங்கேயுமே சாப்பிடலையே சாப்பிட்டேன்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்து படுத்து எந்திரிச்சாராம் அந்த முதுகு பிடிப்புன்றது இப்ப வரைக்கும் ஒண்ணுமே இல்லைக்கா எல்லாமே சரியாயிடுச்சு இது வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமா இருந்த பிரச்சனையா இருக்கும் நான் இதுக்கு பார்க்காத டாக்டர் கிடையாது எனக்கு அம்மா நின்று இங்க பேசுகிறாக்கா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வசந்த வந்து பாட்டு பாடி சந்தோஷமா மேடம் மேடம் ரொம்ப ரொம்ப அருமையான தகவல் இது நாள் நாள் நாள்பட்ட வியாதி அவரா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தாரு அந்த இடத்துல குணமா இருக்கின்றது வாடகை இல்ல இதெல்லாம் நம்ம படத்துலதான் பார்ப்போம் இவன் நானே கூட வந்து இது யாராவது சொன்னா என்ன நினைப்பேன்னா ஓ இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு கூட தான் நினைச்சிருப்பான் அவர் அவரு அவர் அவர் பேசும்போது கண் கலங்கி சொல்றாரு நான் இப்ப நல்லாட்டேன் நீ எங்க வீட்டுல எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்கன்றாங்க அவங்க வராகி வச்சு கும்பிடுறாங்க பையனோட இந்த நவராத்திரிக்கு திரும்ப ஒரு நாள் வந்து அபிராமி அந்த அடி உட்கார்ந்து படிக்கிறேன் இந்த வசந்த நவராத்திரின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ரெண்டு மூணு நம்ம சொன்னீங்க நவராத்திரி அதுக்கு மிக சிறப்பாக அலங்காரம் என்ன மேடம் வசந்த நவராத்திரி வசந்த நவராத்திரிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நாலு நவராத்திரி கொண்டாடி இருக்காங்க சார் ஆஷாட நவராத்திரி வராகிக்காக ஷியாமலா நவராத்திரி ராஜ மாதங்கிக்காக சாரதா நவராத்திரின்னு சொல்லுவோம் அதுதான் நம்ம கும்பிடுறது இந்த மு மூணு தேவியர் மூணு மூணு நாளாக பிரித்து நம்ம பண்ணுறது இந்த வசந்த நவராத்திரி வந்து எல்லாத்துக்கும் ஹெட்டு தலைவியான லலிதாம்பிகைக்காக கொண்டாடுறது வசதியான வாழ்க்கை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வசதியான வாழ்க்கை அப்படின்றது நம்ம வாழ்கிறதே வசதியான வாழ்க்கை தான் நம்புறதுக்கு நம்மளுக்கு தான் வேணும் என்னையே கேட்டால் ஸோ அப்படி ஒரு நல்ல அறிவையும் ஞானத்தையும் ஆளுமையும் கொடுக்கக்கூடிய நவராத்திரி இந்த நவராத்திரி வந்து நார்த்ல எல்லாம் நிறைய கொண்டாடுவாங்க நம்மளையும் நிறைய பேர் கொண்டாடுறாங்க கோவில்கள்ல ரொம்ப விசா விசேஷமா இருக்கும் வசந்த உற்சவம்னு சொல்லி எல்லா கோவில்லையும் நடத்துவாங்க இது நாங்க இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை நம்ம ஷியாமலா நவராத்திரி கூட கொண்டாடிட்டோம் லலிதா நவராத்திரி பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு சமையல் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் காலையில சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வசந்த நவராத்திரி அப்படியே புத்தியில் ஃபுல்லாக இறங்குது இறங்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன் டக்குன்னு ஃபோன் எடுத்தேன் சுருமுகிக்கு கால் பண்ணேன் அவங்க தான் நம்மளுக்கு பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க கால் பண்ணிவிட்டு மா அது என்னவோ தெரில உள்ளேருந்து ஒன்று கேட்குது இந்த ஒம்பது நாளும் லலிதா சகசரநாமம் படிக்கணும் எனக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணுங்க அது அவங்கக்கிட்ட சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வருது என்ன வருதுன்னா ஏழு பேர் வரணும் அந்த ஏழு பேருக்கும் நான் பாத பூஜை பண்ணணும் பாத பூஜை பண்ணணும் அவங்க உட்காந்து அதுக்கப்புறம் வந்து நான் இது லலிதா சகசிரநாமம் அவங்க படிக்கணும் அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து மங்கள பொருளாக புடவை வளையல் குங்குமம் எல்லாம் வச்சு கொடுக்கணும் இது வந்து எனக்கு அப்படியே என்னவோ தெரில சுருமுகி ஃபோனை எடுத்தோன்னா அப்படியே கடைக்கடை கடைன்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவங்க சரிம்மா நான் அரேஞ்ச் பண்ணுறமான் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அந்த ஒம்போது குரூப்பும் வருது ஒரு நாள் வந்தவங்க மறுநாள் வரமாட்டாங்க ஏழு 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 பேராக வர்றாங்க அந்த பாத பூஜை பார்த்தப்போ பண்ணணும் அப்படிங்கும்போது அதில் நம்ம இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணதே கிடையாது ஏதோ கல்யாணத்தில் சம் சம்பிரதாயத்துக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு பண்ணியிருப்போம் அவ்வளோதான் மற்றபடி பண்ணதில்லை அப்போ பண்ணும்போது எனக்கே அது ஆச்சரியமாக இருந்தது அம்பாளுடைய உத்தரவு அங்கே வர்ற ஏழு பேரும் மாதரா நீ நினை அப்படிங்கிறது தான் அப்படி நான் நினச்சி பண்ணிட்டு உட்காந்து அவங்களுக்கு அழகாக காலில் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு திரும்ப டவல் போட்டு அவங்களுக்கு காலத்தை ஒத்தி தொடைச்சி எடுத்து மஞ்சள் எடுத்து அவங்க காலில் தடவி விட்டு திரும்ப நலங்குன்னு சொல்லுவோம் அந்த மருதாணி மாதிரி சிவப்பாக அதையும் அவங்களுக்கு தடவி விட்டு எழுந்து அவங்களுக்கு குங்குமமும் மல்லிகைப்பூவும் கொடுத்து அவங்க தலையில் வைக்க பூவும் நெற்றியில் வைக்க குங்குமமும் கொடுத்துட்டு அவங்கள நமஸ்கரித்து அடுத்த அடுத்தவங்களுக்கு பண்ணுவேன் இதுதான் பாத பூஜை நாங்கள் பண்ணுறது ஏழு பேருக்கும் பண்ணிவிட்டு அன்றைக்கி எங்கள் அம்மாட்ட போய் நின்னால் அப்படியே ஏறுது மேலே அந்த ஃபீல் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது நவராத்திரி அப்படிங்கிறதே பெண்மையை போற்றக்கூடிய விஷயம் நம்ம எதிர இருக்கிற பெண்ணை போற்றாம அவள்கிட்ட அவளும் ஒரு சக்தி தானே இப்போ நிறைய பேரு என்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு என் கையில வாங்கினா நல்லது நடக்கும்னு தேடி வர்றாங்கல்ல என்னை பொறுத்த மட்டும் எல்லாருக்குள்ளேயும் அந்த சக்தி நீக்க மர நிறைஞ்சிருக்கு இதை நான் தொழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாத பூஜை இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் வந்தது வேண்டாம் நீங்க எதுக்குமா பண்ணணும் அப்படின்னு என் மேல பாசமா இருக்கக்கூடிய ஒரு சில பேர் கால் பண்ணி கேட்டாங்க என் கணவர் கூட கேட்டார் இதுக்கு நீ எதுக்கு இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னாரு எனக்குள்ள இன்னும் பணிவு வரட்டுமே என்ன நான் இன்னும் பணியணும் நான் ஏன்னா எனக்கு தோணது அந்த ஏழு பேரும் வந்து எனக்கு சக்தி கொடுத்துட்டு போக வர்றாங்க அந்த சக்தியை நான் பெறுறதுக்கு ஏதாவது ஒன்று நான் பண்ணணும்ல அப்படின்றது மட்டும்தான் இன்னொன்னு உள் ஒவ்வொரு பெண்ணையும் நான் மதிக்கிறேன் அதனால அந்த பாத பூஜையை ரொம்ப மனசார பண்றேன் மற்ற விஷயங்களை கூட எல்லாரையும் பண்ண சொல்லி பண்ண வைக்கிறேன் அந்த பாத பூஜை யாராவது ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் பண்றேன்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அத பண்ண சொல்லி பாத பூஜை நடக்கும்போது ஒரு எனக்கும் நீங்க லெக் வாஷ் பண்ணணும் அப்படின்னு பாலா வந்து கேட்கறதா நினைக்கிறேன் எனக்கு லெக் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அது சரின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கும் அதே மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தை எந்த வித சிலுமிஷமும் பண்ணாம அத மனப்பூர்வமா வாங்குது இன்னொன்னு ஆயிரம் கருத்துக்கள் வரட்டும் எங்க அக்காலாம் கூட கேட்டா எதுக்குடி அப்படின்னா எனக்கு அங்க ஒருத்தவங்களுக்கு நான் பாத பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு அருள் வருது அப்படியே அவங்க அருள் வந்து கண்ணீரா ஊத்துறாங்க இன்னொருத்தவங்க அவங்க வந்து ஆல்ரெடி என்னோட ஃபாலோவர் போல இருக்கு ஆனால் அவங்க லலிதா சரஸ்வரநாம சொல்றாங்க இந்த குரூப்போடு அவங்க வர்றாங்க என்னை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு நான் பண்ணும்போது அவங்க நான் தெய்வமா பார்த்த தெய்வம் எனக்கு பண்ணுது அப்படின்ற ஃபீலோட கண்ணீரோட உட்கார்ந்து இருக்காங்க இது அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடியதையும் அந்த ஒரு செகண்ட் சார் ஒரு செகண்ட் நமக்கு இவ்வளவு பண்றாளே இவ நல்லா இருக்கணும்னு அந்த ஆத்மா நினைச்சதுன்னா கூட அந்த பலன் எங்கிட்ட எனக்கு வந்து சேரும்னு நான் நம்புறேன் சோ அதுதான் நான் பண்ற நவராத்திரியா பண்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா எனக்குள்ள அமைதியை கொண்டு வருது இந்த நவராத்திரி நிச்சயமா மேடம் ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நம்ம பார்க்குற நேர்களும் புரிஞ்சுக்குவாங்க அதாவது நம்ம பேசுற உணர்வு இருக்கு இல்லையா அதை புரிஞ்சுப்பாங்க உங்க பொண்ணான நேரத்தை செலவழிச்சு இங்க வந்து நம்ம நேருக்கு விளக்கம் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் சுகமே சொல்லுங்க சொல்லுங்க